பாஜகால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க, உங்களை தாண்டி வேற யாராவது அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அந்த இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மதன் ரவிச்சந்திரன் அவர்களோட சர்ச்சை ஜூன் 2021 வந்துச்சு. அது சர்ச்சையில் ஹனி ட்ராப் இப்போ அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த ஹனி ட்ராப்ன்ற ஒரு விஷயம் வந்து அப்போவே வந்து அதில் ஏகப்பட்ட பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் அப்போவே வந்து வர ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்களும் பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அதை தாண்டி இன்றைக்கி வந்து திருப்பியும் அது ரீஓப்பன் ஆயிருக்கு. அது என்னென்னா, அந்த ரீஓப்பன் எப்படி ஆச்சுன்னா, நம்ம டுபாய் ஹோட்டலில் காயத்ரி ரகுராம் என்ன பண்ணாங்க, நான் அதை சொன்னேன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும், அது எனக்கு சொல்ல முடியாது, நான் லீடராக இருக்கேன், நான் அதை சொல்லிட்டேன்னா எனக்கு அசிங்கமாயிடும், நான் அந்த பொண்ணை வந்து நான் அப்படி சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அது அசிங்கப்படுத்தியாச்சு. அது ஒரு 150 பேருக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த 150 பேர்லேருந்து எப்படியும் வந்து விஷயம் வந்து வெளியில் போயிடுச்சு. அது சொன்னது உண்மைன்றது பல பல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி தினமலர்லேயும் வந்திருக்கு, என்ன சொல்கிறது, நக்கீரன்லேயும் வந்திருக்கு. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து ஹனி ட்ராப்ன்ற ஒரு விஷயம் திருப்பி ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து அலிஷா அப்துல்லா பற்றியோட வீடியோவை பற்றியும் சொல்கிறாங்க. என்னோடய ஏதோ ஒரு வீடியோ இருக்குது, துபாயில் ஏதோ ஒரு வீடியோ வச்சு நம்ம இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நானும் அதை பற்றி கேள்வி வந்து அண்ணாமலை கிட்ட வந்து எழுப்பும் போது அதை பற்றி எதுவுமே சொல்லலை, ரிப்ளையே பண்ணலை அவர் அப்படின் போது என்னமோ இதுக்கு இது ஒரு இது இருக்குது. அது தாண்டி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, நான் துபாய் பற்றிலாம் அப்படி சொல்லலை, துபாயில் காயத்ரி ரகுராமை பற்றி அப்படி பேசாதீங்க, இல்லை அலிஷா அப்துல்லா பற்றி அப்படி பேசாதீங்கன்னு எந்த இடத்துலையுமே அவர் வந்து முன் வந்து சொல்லவே இல்லை. அதை தாண்டி இன்றைக்கி அதுக்கான ஒரு என்கொயரியும் வைக்கலை. அப்படின் போது நான் டே ஒன்லேருந்து கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான், என்கொயரி, ஷோ காஸ் நோட்டீஸ் இல்லாமல் என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்கொயரி இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இஷ்டத்துக்கு குற்றத்தை வந்து சுமத்திட்டுருக்கார். ஸோ இந்த 2 டைம் வந்து அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, குற்றத்தை எப்படி சுமத்தலாம் அப்படின்ற ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு.